நாம் பார்க்க போகும் தொகுதி செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள தாம்பரம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருபவர் திமுகவை சார்ந்த எஸ் ஆர் ராஜா. இவர் இந்த தொகுதி மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றியுள்ளாரா? இந்த தொகுதியில் இவருக்கு வெற்றி வாய்ப்பு எவ்வாறு உள்ளது? வாங்க பார்ப்போம். அடுத்தபடியாக தாம்பரம் சட்டமன்ற தொகுதியின் சிறப்பு அம்சங்களையும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தொழில் வளங்களையும் பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்று தாம்பரம் தொகுதி. கடந்த 1977 ஆண்டுதான் இந்த தொகுதி உருவாக்கப்பட்டது. மாவட்டத்தில் மிகப்பெரிய தொகுதியாக இருந்து வந்த தாம்பரம் தொகுதி கடந்த 2011 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட தொகுதி மறுசீரமைப்பின் போது தாம்பரம், சோழிங்கநல்லூர், வேளச்சேரி ஆகிய தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு சிறிய தொகுதியாக சுருங்கிவிட்டது. இத்தொகுதியில் தாம்பரம் நகராட்சி, சிட்லப்பாக்கம், செம்பாக்கம், மாடம்பாக்கம், பெருங்களத்தூர், பீர்க்கன்கரணை ஆகிய பேரூராட்சிகள், புனித தோமையார் மலை ஊராட்சி ஒன்றியம், முடிச்சூர், அகரம்தென், கஸ்பாபுரம், வெங்கம்பாக்கம், மதுரப்பாக்கம், திருவேச்சேரி ஊராட்சிகள் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளன. தாம்பரம் சென்னையின் நுழைவு வாயிலாக திகழ்கிறது. மிகவும் பழமை வாய்ந்த சென்னை கிறிஸ்துவ கல்லூரி உள்பட ஏராளமான கலை அறிவியல் கல்லூரிகளையும் ஏராளமான தனியார் பொறியியல் கல்லூரிகளையும் தன்னகத்தை கொண்டுள்ளது. தனியார் பள்ளிகளுக்கும் இங்கு பஞ்சமில்லை. புகழ்பெற்ற இந்திய விமானப்படை தளமும் தன்னகத்தை கொண்டுள்ளதுதான் தாம்பரம். தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா பற்றியும் அவர் அந்த தொகுதியில் மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய நன்மைகள் பற்றியும் தெரிந்து கொள்வோம். தாம்பரம் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருபவர் எஸ் ஆர் ராஜா. இவர் திமுகவை சேர்ந்தவர் ஆவார். இவர் சிறுவயது முதலே தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டு அரசியலில் ஈடுபட்டு வருகிறார். இவர் தாம்பரம் நகர்மன்ற தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். கடந்த 2006 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக திமுக களம் இறங்கினார். இவர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு சென்றார். அதன் பின்னர் 2011 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் டி கே எம் சின்னையாவிடம் தோல்வியை தழுவினார். இதனையடுத்து கடந்த 2016 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக சார்பில் போட்டியிட்டார். தன்னை எதிர்த்து அதிமுக சார்பில் களம் இறக்கப்பட்ட சிட்லப்பாக்கம் ராஜேந்திரனை வீழ்த்தி இரண்டாவது முறையாக சட்டமன்றத்திற்கு சென்றார். தாம்பரம் மீன் விற்பனை அங்காடி பழைய கட்டிடத்தில் இயங்கி வந்தது. இதனால் தங்களுக்கு புதிய கட்டிடம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என விற்பனையாளர்கள் கோரிக்கை வைத்தனர். இவர்களின் கோரிக்கையை ஏற்று 39 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டி கொடுத்துள்ளார். தாம்பரம் சண்முகம் சாலையில் மிகவும் சிதிலமடைந்த கட்டிடத்தில் இயங்கி வந்த நூலகத்திற்கு 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடத்தை கட்டி கொடுத்துள்ளார். மேலும் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொகுதி மக்களுக்கு செய்து கொடுத்துள்ளார். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து பழமை வாய்ந்ததா இருந்தது. இது அண்ணன் திரு எஸ் ஆர் ராஜா எம்எல்ஏ அவர்களிடம் கொண்டு போய் நாங்கள் கோரிக்கையை வைச்சோம். இந்த கோரிக்கையை ஏற்று ரொம்பவும் பழமையடைந்த இந்த மார்க்கெட்டை புதுப்பித்து எங்களுடைய வாழ்வாதாரம், நாங்கள் 60-70 பேர் இருக்கிறோம், அந்த வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுத்தாரு. அவரோட நாங்கள் வச்ச 1 வருஷத்துக்குள்ளே அவரோட சொந்த நிதியிலிருந்து இந்த மார்க்கெட்டை எங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காரு. எந்த நேரத்துலையும் எந்த உதவி நாங்கள் கேட்டாலும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்காமல் இருக்க மாட்டார். எங்களை எந்த ஒரு நேரத்திலையும் எங்களுக்கு பல வசதிகளை செஞ்சு, அதுக்கு முன்னாடி இல்லாத வசதிகளோடு இந்த மார்க்கெட்டை புதுப்பித்து நல்லபடியாக எங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காரு. அடுத்தபடியாக தாம்பரம் தொகுதியின் வெற்றியாளரை தீர்மானிக்க போகும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் என்ன என்பதை பார்ப்போம். சென்னையின் நுழைவு வாயிலாக இருந்து வரும் பெருங்களத்தூரில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகளை துரித வேகத்தில் நடத்தி போக்குவரத்து நெரிசலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். பெருங்களத்தூரில் வந்து பஸ் ஸ்டாப் மெயினான போக்குவரத்து பஸ் ஸ்டாண்டு இருக்கிறபடினால
இதில் நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வண்டலூரில் பிரிட்ஜை கட்டி முடிச்சிட்டாங்க, ஆனால் பெருங்குளத்தூரில் வேலை நடந்துகிட்ருக்கு. ஆனாலும் வந்து அவ்வளவு சீக்கிரமாக வேலை முடித்தா வியாபாரிகள் எங்களுக்கு ஒரு நல்ல சௌகரியமாக இருக்கும், மக்களும் போக்குவரத்துக்கு போயிட்டு வர வசதியாக இருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அதனால் சீக்கிரம் அதுக்கேற்ற வேலைகளை அரசு செய்து முடிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். முடிச்சூர் ஊராட்சியில் உள்ள அடையாறு ஆற்றங்கரையோர மக்கள் மழைக்காலங்களில் அதிக அளவு பாதிக்கப்பட்டு வருவதாகும். இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இப்போ அந்த 2015 வெள்ளம் வரும்பொழுது அந்த பாதிப்பு ஏற்படும் போது அந்த மதனபுரம் மற்றும் இந்த அமுதநகர் இந்த சுற்றி உள்ள பகுதிகள்லாம் தண்ணி அடையாறு ரிவரில் போய் இணைக்கும் காவா மழைநீர் வடிகால் காவா அமைக்காமல் இருக்க ஒன்றுமோ, அது இப்போ வந்து சர்வீஸ் ரோட்டில் கட் அண்ட் ட்ரெயின் காவா அமைக்க சொல்லி கோரிக்கை வச்சுருக்கிறோம். இதனால் வரையிலும் அதுக்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படலைன்னு தான் வருத்தம். தாம்பரம், பெருங்களத்தூர், முடிச்சூர், பீர்க்கன்கரணை, மன்னிவாக்கம் பகுதியில் இருந்து வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் இருந்து மனித கழிவு நீரை தனியார் வாகனங்கள் மூலம் சேகரித்துக் கொண்டு துறைப்பாக்கம் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு எடுத்து செல்லாமல் வண்டலூர் அருகே சாலை ஓரங்களிலேயே கழிவு நீரை வெளியேற்றி வருவதற்கு தடை விதித்து தாம்பரம் மதுரவாயில் சர்வீஸ் சாலையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். பெருங்களத்தூர், பீர்க்கன்கரணை, தாம்பரம் ஆகிய பகுதியில் பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் அனைத்தும் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு அடுத்தபடியாக பெருங்களத்தூர் பேருந்து நிலையத்தில் நின்று செல்கின்றனர். இங்கு அடிப்படை வசதிகள் மற்றும் பேருந்து நிழற்கொடை போன்றவைகள் இல்லாததன் காரணத்தால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதால் உரிய நடவடிக்கை எடுத்து அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். பெருங்களத்தூர், பீர்க்கன்கரணை, மாடம்பாக்கம் ஆகிய பகுதியில் இருக்கும் குப்பை கிடங்கில் அவ்வப்போது தீ வைக்கப்பட்டு வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு எடுத்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஒரு 15 வார்டுக்கு உண்டான குப்பைகளை வந்து இங்கே தான் வந்து கொட்டுறாங்க. இந்த குப்பைகளை வந்து தரம் பிரிக்கிறது கிடையாது, அப்படியே வந்து கொட்டி எடுத்துவிட்டு அதை வந்து ரொம்ப ஒரு மழை போல் சேர்ந்த உடனே அதை தீ வச்சு கொளுத்தி எடுத்து விட்டுறாங்க. தீ வச்சு கொளுத்தி எடுத்து விட்டு ஒரே துர்நாற்றம் வச்சது, ஒரே புகை மண்டலமாக இருக்குது. நாங்கள் இந்த ஏரியாவில் ஒரு 10-25 வருஷமாக நாங்கள் குடியிருக்கிறோம். ரொம்ப ஒரு குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதனால் பல நோய்கள் வருது, கொசு தொல்லை வருது, ரொம்ப ஒரு நோய்கள் வருது. அதனால் வந்து இதை வந்து பெருங்களத்தூர் பேரூராட்சியில் வந்து பண்டு ஒரு ஒதுக்கி ஒரு 3-4 மாதம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு வேலையும் இதில் வந்து செய்யவே இல்லை. பெருங்களத்தூர் ஏரியில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதிகளை அகற்றி தூர்வாரி ஏரியை சுற்றிலும் பூங்கா அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் நிலவரங்களையும் அந்த தொகுதியில் இதுவரையில் அதிகப்படியான வெற்றிகளை கண்ட கட்சியின் நிலவரங்களையும் பார்க்கலாம். தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் 2,08,046 பேர் பெண் வாக்காளர்களும், 2,06,019 பேர் ஆண் வாக்காளர்களும், 53 பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் என மொத்தம் 414,118 பேர் வாக்காளர்கள் உள்ளனர். தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் 1977 முதல் 2016 வரை 10 முறை சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுள்ளது. தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் 1977 முதல் 2016 வரை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக 6 முறையும் அதிமுக 3 முறையும் காங்கிரஸ் 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 1977 நடைபெற்ற முதல் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த முனு ஆதி வெற்றி பெற்று அங்கு வெற்றி கொடியை நாட்டினார். அதன் பின்னர் இந்த தொகுதியில் திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் மாறி மாறி வெற்றி பெற்றாலும் இந்த தொகுதியில் திமுகவின் அலையை அதிக அளவில் வீசி வருகிறது. இந்த தொகுதியில் மீண்டும் திமுக வெற்றிவாகி சூறுமா இல்லை, மற்ற கட்சிகள் தாம்பரம் தொகுதியை தன்வசப்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
அடுத்த 5 ஆண்டிற்கு உங்களின் தலையெழுத்தை மாற்றப்போவது நீங்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு ஓட்டு என்பதை நினைவில் வைத்து வாக்களியுங்கள். இத்துடன் இது நம்ம தொகுதி நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.